கேள்வி பதில பானாடா நான் நிறைய பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். மாரியம்மாவா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்பினேன். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் செம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ரெனேமாவும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னை நம்பி இந்த ரெண்டாவது வாய்ப்பை கொடுத்த ரஞ்சித் சாருக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் கிஷோர் அண்ணா, டிஓபி, எடிட்டர் செல்வா, தென்மா மியூசிக் டிரெக்டர், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. எல்லோரும் கண்டிப்பாக படத்து தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ரஞ்சித் சார் படம்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், இல்லைன்னா இதாக புதுசாக இருக்கும். பட் நட்சத்திரம் நகர்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கிங்கே வந்து இட்ஸ் நியூ, இந்த மாதிரி ஒரு ஜானர், இது ஒரு புது ஜானர், ஒரு புது கிராமர், என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் எனக்கு படத்தில் என்ன பிடிச்சதுன்னா, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி போல்டு அட்டெம்ப். எதுவுமே அவர் ஹைட் பண்ணலை. இப்போ இருக்கிற காண்டெம்பரரி லவ் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பை ரஞ்சித் சார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரெக்ஷன், இந்த சீம் கன்சீவ் பண்ணுறதுல இருக்கட்டும், டயலாக்ஸாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், ஃபினாமினல் ஒர்க். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் கூட சார்பாட்டை ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிராமராக இருந்தது. யூஷுவல் ஃபில்ம் மேக்கிங் தாண்டி ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த படத்தில் கேமரா, கிஷோர், ஆர்ட் டைரக்ஷன், காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். இந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. காளிதாஸ், கலை, துஷாரா எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு லேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு 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 மோனோடோன் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து நிறைய ஷேட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், ஷேட்ஸ் ஆஃப் அந்த கேரக்டர்ஸ் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் இந்த ஆக்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கலாமே, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்காங்க. வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் வந்து ரஞ்சித் சார் வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணியிருக்காரு. ஐ எம் ஷுர் த ஆடியன்ஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. விஷிங் த டீம் ஏ ஹியூஜ் 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 சக்ஸஸ். தேங்க்யூ. இல்லை எனக்கு அதான், எனக்கு வந்து துஷாரா வந்து மாரியம்மா பார்த்தேன் சார் பட்டால, திடீர்னு ரெனேன்னு பார்க்கும்போது வேறு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து அந்த இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து லைஃப்பில் எப்போவுமே அதை எப்போவுமே அமையாது. ஸோ ஃபார் துஷாரா ஐ திங்க் இட் இஸ் பர்ஃபெக்ட் கேரக்டர். ஈவன் ஃபார் காளிதாஸ், ஈவன் ஃபார் கலை, எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணி கலை பண்ணுற அட்டகாஸ் எல்லாம் வந்து பயங்கர ரியலாக இருந்தது. ஏன்னா அவனை ரியல் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அண்ட் காளிதாஸ் அவரோட நிறைய ஷேட்ஸ் அவருக்கு இந்த படத்தில் அந்த கேரக்டரைசேஷன்ஸ். ஸோ ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ திஸ். இல்லை ஒவ்வொரு லவ் வந்து டிஃப்ரெண்ட் லவ் இருக்குது. எல்லாமே சொசைட்டியில் நிறைய விஷயங்களில் அவர் வந்து ரொம்ப போல்டாக சொல்லியிருக்கார். ஸோ அது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துக்கிறாங்க, எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க, இட்ஸ் அப் டு தெம். பட் எதுவுமே மறைக்காமல், எதுவுமே இது பண்ணாமல் அவர் எல்லாமே வந்து ரொம்ப போல்டாக காட்டியிருக்காரு. இது நட்சத்திரம் நகர்கிறது படத்தோட ப்ரீமியர்ஸை பார்த்தா மிக அவசியமான, மிக தேவையான ஒரு பதிவு இது. இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது மிகவும் தேவையான, அவசியமான ஒரு பதிவு. இப்படி ஒரு படத்தை வந்து பார்க்குறதே வந்து எனக்கு ஒரு ரொம்ப, எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். எல்லோரும் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். தேங்க்யூ. இப்போது நட்சத்திரம் நகரத்தோட ப்ரீவியஸ் ஷோ இப்போ தான் முடிஞ்சுது. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நான் குட்டி குட்டி ஷோ பார்த்ததை விட இன்றைக்கி வந்து ஜனங்களோட சேர்ந்து பார்க்குறப்போ மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சத்தியம் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அவ்வளோ மக்கள் கலெக்டிவான எமோஷன்ஸ் உள்ளவங்க வந்து பார்க்குறப்போ உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல படம் எடுத்துருக்குறேன்னு ஒரு திருப்தி இருக்குது. அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவங்க பயமாக என்ஜாய் பண்ணாங்க, அந்த எமோஷ்னலாகவும் ஆயிருக்காங்க. அண்ட் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். நான் வந்து என்னுடைய சினிமா கெரியரில் நட்சத்திரம் நகர்கிறது வந்து ஒரு எனக்கு ரொம்ப முக்கியமான படம். என்னுடைய மைண்ட்குள்ளே இருக்கிற என்னோடய அப்சர்வேஷனை, இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுக்குதோ அதை வந்து ஒரு ஆர்ட்டாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த ஆர்ட் ஆடியன்ஸை வந்து ஆடியன்ஸ் கூட வந்து உரையாடும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நான் எப்போவுமே வந்து ஆர்ட் வந்து மிகப்பெரிய சக்தியுடைய ஒரு ஆயுதமாக நான் பார்க்குறேன். அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு படமாக நிச்சயமாக இது இருக்கும்.
31st இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற திரையரங்கில் நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. ஜெய்பி. கேள்வி பதில் வேணாடா, நான் நிறைய பேசுகிறேன், நான் நிறைய பேசுகிறேன். ஆமாம், அது இந்த படம் பாருங்கள். இவர் கேட்குற கேள்விக்கான பதில் தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்கிறோம். மனிதம் மட்டுமே முக்கியம், அன்பு மட்டுமே முக்கியம் அப்படின்றது தான் இந்த படத்தோட மிக முக்கியமான நோக்கம். நிச்சயமாக அந்த நோக்கம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. ஆமாம், வணக்கம். பயங்கர ஒரு இமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரில. நட்சத்திரம் நகர்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ பெரிய ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து அவங்களுக்கு வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். எனக்கு என்னோடய பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படத்தில், இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் முன்வைக்கிற ஒரு படத்தில், ஒரு டிஸ்கஷன் ஓப்பன் பண்ணுற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் படம் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் மணிகண்டன் பேசுகிறேன். நட்சத்திரம் நகர்கிறது படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வரேன். இது நிறைய சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இருக்குது, என்டர்டெய்னிங், என்கேஜிங், இது எல்லாத்தையும் தாண்டி இது இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப எத்தனையோ முரண்களை வந்து களையிறதுக்கு வந்து இது வந்து இது இதனால் களையப்படுமாங்கிறது கேள்விக்குறி தான். பட் ஆனால் இது வந்து பெரிய இது மாதிரி படம் எடுக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக தைரியமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய தொடக்கம்னு நான் நம்புகிறேன். இது இது மட்டும் பார்த்தாது, இது மாதிரி இதை இது பேசியிருக்கிற விஷயங்களை பேசுகிறதுக்கு இன்னும் 100,000 கோடி திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ முரண்கள் களையப்பட வேண்டியிருக்கு. நன்றி.